இலங்கை அரசின் நடவடிக்கைகள் தற்போது இஸ்ரேல் செய்கிற மாதிரி தான், அந்த உலகத்துல எங்கேயும் அது இல்லாமல் போயிட்டு. மேற்கு கரையில இவ்வாறு ஒரு சிறந்த சிறைச்சாலைக்குள் வைத்திருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைதான், அங்கு போராட முடியாது. 4000 பசுக்களை கொன்ற எந்த ஒரு பௌத்த துறவிக்கும் எந்த ஒரு சிங்களவர்களுக்கும் தண்டனை கிடையாது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அரச தலைவர் தேர்தல் ரணில் போனாலும் சரி, ஜூலிசங் போனாலும் சரி, ஜெய்சங்கர் தான் வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் வழுகாமல் இருக்க வேண்டியது இந்த தடவை தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு. மகிந்தா என்றால் இனப்படுகொலையாளி, ரணில் என்றால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ரணில் அதை விட மோசமானவர். கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு போ பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல் உங்கள் இனம் இல்லை என்று சொன்னால், உங்கள் மக்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு கலாச்சாரம் இல்லை. நீங்கள் கேளுங்கள், இப்ப சீனான்ற கப்பல் வருது, அந்த கப்பல் வருது, இந்த கப்பல் வருது, நீங்கள் ஓடித்திருக்கிறீங்க. நீங்களும் சீனாவும் கலந்து கூடி வாழலாம் தானே. ஏன் உங்களுக்கு மட்டும் ஒரு உரிமை தேவை, உங்களுக்கு ஒன்று நாடு தேவை, உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் தேவை? ஏன் நீங்கள் சீனாக்காரனை எதிர்க்கிறீர்கள்? உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிலிருந்து வணக்கங்கள். இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் 4 நாள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் வடமாகாணத்துக்கு. அங்கே சென்று தன்னுடைய திட்டங்களை கூறுவதற்காக சென்றிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் அவருடைய வருகையை எதிர்த்து மக்கள் போராடுவதற்கு முயற்சித்தார்கள், ஆனால் தடையை கொண்டு வந்திருந்தார்கள். நீதிமன்றம் அந்த தடையை நிராகரித்து விட்டது. இருந்தாலும் கூட அங்கே காவல்துறையை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள். காவல்துறை தங்களுடைய அடாவடித்தனத்தை வழமை போல் காட்டுகிறார்கள். குறிப்பாக நீங்கள் இந்த இவருடைய விஜயத்தின் தொடர்பாக அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு அவதானித்தீர்கள்? ஓ, இது உண்மையில் ஒரு தேர்தலை ஒட்டிய பயணமாகத்தான் இருக்கின்றது. இப்போதிருந்தே அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலின் ஒரு ஒரு அங்கமாகத்தான் இதனை பார்க்கலாம். அவர் அங்கு போய் கூறிய விடயங்கள் வந்து, ஒன்று, 13வது திருத்தச் சட்டத்தின் ஏயை நிறைவேற்றுவது, அங்கு காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவது, காணிகளை விடுவிப்பது, அதன் பிற்பாடு 5 வருடத்தில் வடக்கில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தியை மேற்கொண்டு பொருளாதாரத்தில் மேற்கு மாகாணம் எவ்வளவுக்கு இலங்கைக்கு அதன் கான்ட்ரிபியூஷனை வழங்குகிறதோ அதே அளவுக்கு வடக்கை உயர்த்துவது. இதில் வந்து எதுவுமே எல்லாவற்றுக்கும் கால அட்டவணையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மாஜாஜால வார்த்தைகள் மட்டும்தான். அவரால் அதை நிறைவேற்றுவது, இப்ப நாங்கள் முதல் கதைத்ததுகள், இப்போ நாங்கள் இதற்கு முன்னர் கதைத்தோம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் போய் அப்படியே சொல்லி இருக்கிறார். அவ்வளவுத்தை காணியை விடுவிப்பது, கைதிகள், அடுத்ததாக இந்த காணாமல் போனோர் பிரச்சனை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். அவர் நெடுக அப்படித்தான், இந்த 5 வருஷமா உடனடியாக நடவடிக்கை எடுப்பதால் எல்லா அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்று கூறி கூறி சென்றிருக்கின்றார். ஆனால் மறுபலமாக ஒரு 10 பேர் கூட அங்க ஜனநாயக ரீதியில் போராட முடியாது. போராட்டத்துக்கு போனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இலங்கை அரசின் நடவடிக்கைகள் தற்போது இஸ்ரேல் செய்கிற மாதிரி தான், அந்த உலகத்துல எங்கேயும் அது இல்லாமல் போயிட்டு. ஏனென்றால் ஏதாவது ஒரு நாடு ஒன்றை செய்யும் போது அதனை அதற்கு தண்டனை கிடைக்காத பட்சத்தில் அதை எல்லா நாடுகளும் பின்பற்றும். அதுக்கு சிறந்த உதாரணம் அமெரிக்கா செய்தது. இப்ப வர பாருங்கள், காசாவில் இடம்பெற்ற இலங்கை அதாவது இஸ்ரேல் மீதான தாக்குதல், இஸ்ரேல் காசாவில் இவ்வளவு பேரையும் கொன்ற பிற்பாடு கூட லெபனானில் போய் ஹமாஸின் தலைவரை கொண்டு விட்டு வந்திருக்கிறார்கள். அதற்கும் இப்போது நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து குமார் பொன்னம்பலத்தின் நினைவு நாள். அப்ப சந்திரிகா மீது அப்ப விடுதலை புலிகள் அதாவது குண்டு தாக்குதல் நடத்தினதற்கு குமார் பொன்னம்பலத்தை கொழும்புல வச்சு விட்டாங்க.
இந்த ஸ்டேண்ட் செய்யறதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப உவ்வாறான ஒரு நடவடிக்கையை தான், இப்ப அதே போலதான் இப்ப அதாவது மேற்கு கரையில இவ்வாறு ஒரு சிறந்த சிறைச்சாலைக்குள் வைத்திருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு நிலை தான் அங்கு போராட முடியாது. அதாவது ஒரு தென் கிட்டத்தட்ட இந்த மயிலத்தன மனு மாதவனை பற்றி கூட கூறலாம். நீங்கள் அங்கு 4000 பசுக்களை கொன்ற எந்த ஒரு பௌத்த துறவிக்கும் எந்த ஒரு சிங்களவர்களுக்கும் தண்டனை கிடையாது. எந்த ஒரு இராணுவ சிப்பாயும் இலங்கையில் தண்டிக்கப்பட்டது கிடையாது என்ற இந்த கொள்கைகளின் அடிப்படையில் அவர் போய் சொன்னது அத்தனையையும் சில சமயங்களில் எங்களோட ஊடகங்கள் எங்களை அரசியல்வாதிகள் அதற்கு கொஞ்சம் மெருகேற்றி அதனை தங்களுக்கு ஒரு அதாவது தாங்கள் செய்கிற நடவடிக்கைக்கு ஒரு ஆதாரமா எவிடன்ஸ் விட்னஸ் வந்து இப்ப ரணில் விக்ரமசிங்கன் இந்த வார்த்தைகளை அவர்கள் தேடி பிடிப்பார்கள். இது எங்களுக்கு அவரை ஆதரிப்பதற்கு எது எதனை பயன்படுத்தலாம் என்றது. இப்ப இந்த பிரச்சனைகளை விடுத்து நாங்கள் நீங்கள் இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அரசு தலைவர் தேர்தல் ரணில் போனாலும் சரி ஜூலிசங் போனாலும் சரி ஜெயசங்கர்தான் வந்தாலும் சரி நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் வழுகாமல் இருக்க வேண்டியது இந்த தடவை தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை 2009 போர் நடந்த பொழுது நிகழ்த்த வேண்டிய யாவற்றையுமே நீங்கள் தயவு தாட்சணமின்றி நிகழ்த்தி விடுங்கள், அதற்கு பிறகு பார்ப்போம் என்று அந்த போரை ஒரு சைலண்ட் ஓராக இரவோடு இரவாக 3 நாட்களில் கொன்று குவித்தார்கள் 140,000 மேற்பட்ட மக்களை. ஆனால் ஐநாவினுடைய கணிப்பின்படி 40,000 என்று கூறுகிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இனி அது இன்னொரு பக்கம். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இப்பொழுது காசாவிலும் பயன்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல் இஸ்ரேல் செய்ய வேண்டியது எதுவாக இருந்தால் இப்போ 3 மாதமாக போகின்றது, தொடர்ந்து வான் தாக்குதல் குண்டு தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், மீண்டும் ஜனாதிபதியினுடைய வடமாகாணத்துக்கான வருகை தொடர்பாக, இந்த வருகையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஒன்று. இரண்டாவது, இதுவரையில் இலங்கை தீவில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவர்கள் வந்து வாக்குறுதி வழங்கியதை எவற்றியாவது அவர்கள் இதுவரையில் நிறைவேற்றியிருக்கிறார்களா? 5000 ரூபாய் நிவாரணம், அரிசி பருப்பு, உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு சாப்பாடு, இருக்கிறதுக்கு அங்கிணைக்க ஒரு இடம், படுக்கிறதுக்கு ஒரு கட்டு, இதுகளை தவிர உங்களுக்கு எதனையும் இலங்கை அரசு தலைவர் வழங்கியதாக சரித்திரம் இல்லை. ஆனால் வலிந்த முறையில் இடத்தை அபகரிப்பது, பௌத்த ஆலயங்களை கட்டுவது, அந்த நடவடிக்கைகளை கூட அவர்கள் நிறுத்த, சரி நீங்கள் தர வேண்டாம், இப்ப நாங்கள் தாங்கோண்டு கேட்கவில்லை, நிறுத்து கொண்டால் கூட அதை கூட அவர்கள் நிறுத்த மாட்டார்கள். இப்ப நீங்கள் கேட்குறீங்க ஏதாவது தந்தார்களா, நான் கேட்கணும் நீங்க செய்யறத நிறுத்துங்கன்னு சொல்லி ரெண்டுக்கும் அதாவது அவர்கள் நன்மையை செய்யவில்லை, தீமையைத்தான் செய்தார்கள். அப்ப தீமையை செய்யறதுல நாங்கள் எவ்வாறு நன்மையை தேட முடியும்? தேட முடியாது முழுக்க. இப்ப ஒன்று காணியை அபகரிப்பார்கள், அல்லது இராணுவ பிரசன்னத்தை வைத்து எல்லாவற்றையும் சீரழிப்பார்கள், அல்லது கலாச்சார சீரழிவை செய்வார்கள். இப்ப எல்லாவற்றையும் வடக்கிலும் கிழக்கிலும் தான் அவர்கள் செய்கிறார். பௌத்த துறவிகளுக்கு தமிழ் மக்கள் மீதான எந்த நடவடிக்கைக்கும் அவர்களுக்கு பூரண அதிகாரம், அவர்கள் எதையும் செய்யலாம் எதையும் பேசலாம். இப்ப நாடாளுமன்றத்தில் கூட வெட்டுவேன் கொத்துவேன் என்று கூட பேசுவார்கள், அதை பற்றி யாரும் அங்கு கண்டுகொள்வதில்லை. அப்ப அவ்வாறான ஒரு நிலையில் இவர்கள் எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் என்பதை எவ்வாறு தேடி பிடிப்பது என்பதுதான் பிரச்சனையான அப்படி. சரி, ஆனால் இவருடைய இந்த பயணம் தமிழ் மக்களுடைய வாக்கு முக்கிய ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தமட்டு அதை ஒரு காரணம் காட்டி இங்கே வந்திருக்கிறார்கள். கூறிய விடயங்களை தெற்கிழங்கையிலிருந்து கூட அதை கூறியிருக்கலாம். ஏன் வடக்குக்கு வந்தவர், என்ன காரணம்? வடக்குக்கு வந்தது இப்போ அபிவிருத்தி, வடக்கு தொடர்பாக அபிவிருத்தி என்று கூறி தமிழ் மக்களிட புலம்பெயர் மக்களிட நிதியை அங்கு கொண்டு செல்ல போகிறார்கள், உங்கள் காசை வாங்கியே உங்களுக்கு அநீதியை செய்ய போகிறார்கள். அதுதான் அவர்களின் அவர்களின் சாமர்த்தியம், அது அதில் நாங்கள் குறை கூற முடியாது. ஆனால் நீங்கள் கேட்டது போல அவர்கள் வந்ததுக்குண்டான முக்கிய காரணம் இதை கொழும்பிலிருந்து செய்வதை விட சில சில சந்தர்ப்பங்களில் சில சில பேச்சுவார்த்தைகளுக்கு சில அதிகாரிகள் நேரில் தான் போவார்கள். என்றால் சிலதை நேரில் சென்று செய்வதன் ஊடா அதற்கும்
தொலைபேசி ஊடாகவோ அல்லது காணொலி ஊடாகவோ செய்வதற்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக போர் நடைபெற்றிருந்தாலும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் காசாவுக்கு பைடன் நேரில் தான் வந்தார். அப்போ அவர் சொன்னார்கள் என்றால் பைடன் அங்கு வந்தது அந்த அதாவது போர் உக்கிரமாக நடந்து கொண்ட நேரத்தில் அவர் வந்தது வந்து முக்கியத்துவமாக தான் கருதப்பட்டது என்றால் அவர் தவித்து அங்கிருந்து தொலைபேசியில் கலைத்திருக்கலாம் அல்லது சொல்லியிருக்கலாம் அந்த பருவ. அப்ப இவர் வந்தது என்றால் ஒரு தமிழ் மக்களுக்கும் தனக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு. இப்ப அவர் அவரை இப்ப எங்க தமிழ் கட்சிகள் தான் அவரை நல்லாட்சி அரசு என்று சொல்லி ஒரு சாயம் பூசி வச்சிருந்தவர்கள். அப்ப இப்ப என்னென்றால் தமிழ்ல தரப்பில எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் மகிந்தா என்றால் இனப்படுகொலையாளி, ரணில் என்றால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ரணில் அதை விட மோசமானவர் என்பதை இப்ப இந்த விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் மகிந்தாவோட ரணிலைத்தான் அவர்கள் ஆக அதிக தங்களுக்குரிய ஒரு அச்சுறுத்தலான காரணியாக பார்த்திருந்தார்கள். ஆனால் எங்கள் தரப்பில் அவ்வாறு இல்லை. அதை அதை இவ்வாறு நாங்கள் பேசும்போது இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இமாலய பிரகடன தொடர்பான ஆக்கள் போனார்கள், அவர்கள் போய் அங்கு ரணிலுடன் நின்று படம் எடுத்தார்கள் கொடுத்தார்கள், மகிந்தாவுடன் நின்று படம் எடுத்தார்கள். ஆனால் பேசு பொருளாக மகிந்தாவுடன் நின்று படம் எடுத்ததுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ரணிலும் அதுதான், ரணில் ஏதாவது ஒரு நன்மையை செய்யும் வரையும் இப்ப சாரி இப்ப நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் பாருங்கள். இந்த நீதிபதி தப்பி ஓடியது, அங்கிருந்து தப்பி ஓடியதற்கு மகிந்தா காரணமா ரணில் காரணம்? ஆட்சியில் அவர் தப்பி ஓடினார், இவர் தான் அரசு தலைவர், அதையும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர். அப்ப அவர்கள் நேரடியாக செய்வதை இவர் மறைமுகமாக செய்கிறார். அப்ப இப்ப போனதும் வந்து அதாவது மீண்டும் அதாவது அவருக்கு ஒரு இந்த தமிழ் மக்களே அவருக்கு ஒரு ஒரு பிம்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். தெரிந்தோ தெரிந்தோ தெரியாமலோன்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் தங்கள் நலனுக்காக தெரிந்துதான் செய்தார்கள். இப்ப உதாரணமா பார்க்கலையா, அரசு தலைவர் தேர்தலை புறக்கணிக்குமாறு இப்போதே நீங்கள் செயற்திட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று கூறும் போது சம்பந்தர் கூறியது என்றால் அது கடைசி நேரம் முடிவெடுப்போம். அப்ப அப்ப எப்படி கொண்டு போகிறார்கள்? அப்ப இதன் ஒரு அங்கம் தான் இப்ப இதொரு என்னென்று சொல்றது, இதொரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை. அவர்கள் திட்டமிட்ட நடவடிக்கை சரி, ஆனால் இவருடைய இந்த பயணத்தினால் இவருடைய வாக்கு, தமிழ் மக்களுடைய வாக்கு இவருக்கு அங்கே அதிகரிக்கும் என்று நம்புகிறீர்கள்? அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இப்போதும் அங்கு இருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிசினஸ்காரர்கள் இருக்கிறார்கள், தங்கள் முதலீடுகளை காப்பதற்குரியவர்கள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் இப்போதும் யூஎன்பி அங்கு இருக்கின்றது. விஜயராமேஸ்வரன் வந்து அவர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர், அவர் வீட்டில் தான் ரணிலுக்கு ஆன விருந்து விவசாரம் போனால் நடப்பது. அடுத்ததாக இப்ப மகிந்தா கட்சியை பொறுத்தவர் அங்கஜன் இருக்கிறார். இப்ப முற்று முழுதாக வடக்கு வந்து தமிழ் ஆக்களை தமிழ் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இல்லை, டக்ளஸ் தேவ் அடந்தா இருக்கிறார், அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அதுக்கு அப்பால் இப்போது முதலீடுகளை இவர்கள் கூறுகிறார்கள், இனி முதலீட்டாளர்கள் அங்கு இருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் முதலீடுகளை காக்க வேண்டும் என்றால் இவரை காக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். இதையெல்லாம் மீறித்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். ஆனால் அதை அப்பா இது இதையெல்லாம் மீறி போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேலைக்கே உங்கள் செயல்திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். எல்லா இடமும் உதாரணமா பாருங்கள், ரணில் அங்கு போகிறாரேன் தனக்கான வாக்கு வங்கியை சேகரிப்பது, ஒரு ஒரு நாட்டின் அரசு தலைவர் போகிறார். அப்படின்னா நீங்கள் இப்பொழுது கூறிய விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது முதலீடு செய்பவர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்த நிலைமைகளை புரிகின்ற அந்த தன்மை இவர்களிடம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். 75 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தங்களுடைய இன விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை வேறு வேறு பரிணாமங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இது இவையாவும் புரியாமல் இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அல்லது அவையெல்லாவற்றையும் நாங்கள் மறந்து ஒரு நாடு ஒரு தேசம் என்ற அந்த கொள்கையில் அடிப்படையில் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்களா இவர்கள் எல்லோருமே? இப்ப நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்கள், நாங்கள் இருக்கின்ற சமூகம் அப்படியானது. ஒன்றை யோசிப்பாருங்கள், விடுதலை புலிகளுக்கு அதிக பின்னடைவு வந்தது இலங்கை இராணுவத்தாலா தமிழ் மக்களால, தமிழ் மக்கள ஒரு தரப்பாலா அல்லது இலங்கை இராணுவத்தாலா அதிக இழப்பு அதிக பின்னடைவு வந்தது? தமிழர் தரப்பில் எத்தனை இயக்கங்கள் இருந்தது,
அடுத்ததாக இந்தியா, மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்தது இந்தியா இலங்கை அரசை விட. அப்ப இலங்கை அரசு தனியே வந்து சொன்னால் அவர்கள் எப்போ வெற்றி கண்டிருப்பார்கள். இப்ப தமிழ் மக்களிடமே உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய இராணுவம் என்று இந்தியா உருவாக்கியது, தமிழ் இளைஞர்களை வைத்துத்தான் உருவாக்கியது. அதை மேவி விடுதலை புலிகள் மேலே வருவதற்கு எவ்வளவோ இழந்திருக்கிறார்கள். அதே போலதான் ஏனைய இவர்கள் ஒரு அடிமைகளாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு அந்த கொள்கையில் தான் அவர்கள் செயல்படுகிறார்களா? உண்மைதான். இப்போ என்ன என்னென்று நீங்கள் பார்த்துக்கலாம் என்று சொன்னால், இப்ப கூடுதலாக எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அடிப்படையானது தாங்கள் எதற்கு போராட வலிக்கிட்டோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஒரு களியாட்டம் அல்லது ஒரு நிகழ்வு ஒரு கொண்டாட்டங்களாக கடந்து போகின்றது. உதாரணமா பாருங்கள், இங்கு கூட பிரித்தானியாவிலோ அல்லது கனடாவிலோ இங்கு எல்லாம் நடக்கிறதுல அவங்கள் எங்களுக்கு என்ன செய்தாங்கள் என்று நாங்கள் எப்போதாவது சீர்தூக்கி பார்த்திருக்கிறோமா? இல்லை. அவங்களுக்கு வயிறு வாங்கி கொடுக்கிறது, அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவர்களுக்கு பொங்கி புக்கை வழங்குவது, சாப்பாடு வழங்குவது, இதைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதை எங்கள் கலாச்சாரம் என்று சொல்கிறோம். உங்கள் கலாச்சாரம் இருக்கின்றது. கலாச்சாரத்தை நீங்கள் ஓகே, கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் முதல். உங்கள் இனம் இல்லை என்று சொன்னால், உங்கள் மக்கள் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு கலாச்சாரம் இல்லை. கலாச்சாரமும் பண்பாடும் என்றது உங்கள் மக்கள், அந்த மக்கள் ஒரு நாட்டில் வாழும் வரைக்கும் தான். இப்ப எல்லோரும் பிறந்து வழி அனைத்துலகத்துல இருக்கிறோம், அடுத்த மூன்றாவது தலைமுறை உங்களோட கலாச்சாரத்தோட இருக்கும் என்று நாங்கள் நம்புறோமா? இந்த நாடுகள்ல அந்த நாடு இல்லாமல் போகும்போது உங்கள் கலாச்சாரம் இல்லாமல் போய்விடும். அப்ப அதை யாரும் இப்போது கருத்தில் எடுப்பதில்லை. எல்லாவற்றையும் ஒரு கொண்டாட்டமாக, என்ன காரணத்துக்காக கருத்தில் எடுப்பதில்லை? இலகுவான இப்ப போராட்டம் என்பது கடினமான பாதை. போராட்டம் உண்மையா கடினமான பாதை. விடுதலை புலிகளின் போராட்டத்தை உங்களுக்கு தெரியும், எந்த நிலையிலும் சாகலாம், எந்த நிலையிலும் யாரும் தடை செய்யலாம், எந்த நிலையிலும் யாரும் உங்களை ஜெயிலுக்கு போடலாம். இந்த அமைப்புகள், இந்த அரசியல்வாதிகளில் போராட்டத்தை விடுங்கள், அது கடினமானது. போராட்டத்தை சொல்கிறேன், இல்ல போராட்டத்துக்கு பிறகு இவ்வளவையும் அனுபவித்த பின்பும் கூட தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள். உலக பரப்பில் வாழுகின்ற மற்ற இனங்கள் போல் சுதந்திரமாக ஜனநாயக வழியில் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லையா? ஜனநாயக போராட்டம் உங்களுக்கு தெரியும், இப்ப சுபாஷ் சந்திர போஸும் போராடினவர் தான், காந்தியும் போராடினவர் தான். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே அளவான எதிர்ப்பை தான் சம்பாதித்தவர்கள். காந்தியை ஓடுற ரயில் இருந்து தூக்கி எறிஞ்சவர் ஜனநாயக போராட்டம். இல்ல அதை புரிந்தால் தானே போராடலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஜனநாயக போராட்டம் என்பது கூட கடினமானதுதான், ஆயுத போராட்டம் விட கடினமானது. நீங்கள் எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டும். உங்களுக்கு மீதான தடைகள் வரலாம், உங்களுக்கு மீதான எதிர்ப்புகள் வரலாம், அதையெல்லாம் மீறி செயற்படுவதுதான் போராட்டம். ஆனா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்களுக்கு தடை வரும் என்றதுக்காண்டி அந்த நாட்டோட கதைக்கிறேல, எங்களை அவன் கோவிப்பான இந்த நாட்டோட கதைக்கிறேல. அப்ப ஏதாவது நீங்கள் நாங்கள் சொன்னது போல, இப்ப காசாவில் போர் ஆரம்பித்து 3 மாதத்துக்கிடையில் இந்த ஐசிஜேல வந்து தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்திருக்கு. ஆனால் எங்கட அதுக்கு இப்ப ஹமாஸ் அமைப்பு வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார், அது இன்று வந்த செய்தி. இப்ப ஆனால் எங்கட போராட்டம் உளவு பேர் இருந்தும் 14 பேர் ஏன் கொண்டு வரவில்லை என்றால், நாங்கள் கொலை செய்தவர்களுடன் தான் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு மற்ற ஆக்களுடன் தொடர்புகள் இல்லை. தொடர்புகள் வந்தாலும் நாங்கள் அதனை அவர்கள் சொல்கின்ற கட்டுக்கதைகளை நம்பி, உதாரணமாக இந்தியா சொல்லும் அண்டா சீனாக்காரன் பிரச்சனை என்று சொன்னால், அந்த கட்டுக்கதைகளை நம்பி ஒரு மூடர் கூட்டமாகத்தான் இருக்கின்றோம். அதான பிரச்சனை. அதிலிருந்து வெளிவந்தால்தான் இதையெல்லாம் முறியடிக்க முடியும். இப்ப ரணிலை பொறுத்தவரையிலும், ரணில் போய் 5 வருஷத்துக்குள் மிக முக்கிய அபிவிருத்திகளை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், 13 AI தரப்போகிறேன், அவர் கூறியதை நீங்கள் பாருங்கள். அவ்வளவும் இவ்வளவும் இப்ப 33 வருஷமாக சொல்லிக்கொண்டு வர விடயங்கள். அதை யார் ஒருவராவதும் அதை திருப்பி கேட்பதோ அல்லது அதை அது தொடர்பாக விவாதிப்பதையோ நான் பார்க்கவில்லை. சிலர் கேட்கிறார்கள், ஏன் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும், ஒரே நாட்டில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழலாம் தானே?
ஒற்றுமையாக வாழ் ஒற்றுமையாக வாழ வாழலாம் என்று சொன்னால் இந்த ஆயுத போராட்டம் வந்திருக்காது. உண்மையாக சரி, இப்ப கூடி நீங்கள் ஒற்றுமையா வாழ்றது என்று சொன்னால், அங்கு இந்த பௌத்த ஆலயங்களோ அதுகளோ இதுகளோ வரும்போது அதை அப்படியே கண்மூடி அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை, இப்போது நீங்கள் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அதனை அனுமதிக்கிறீர்கள் தவிர, உங்களிடம் பலம் இருக்கும் என்று சொன்னால் இப்போது அதனை அடித்துத்தான் கலைப்பீர்கள். உங்களால் இயலவில்லை என்றபடியால் அதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் அதன் உண்மையான அர்த்தம். அப்ப இப்ப உதாரணம், இதே ஒரு கதையைத்தான் 2009 சிதம்பரம் சொன்னவர், போய் இந்த போரை நிறுத்தும் போதை கலைக்கும் போது அவர் சொன்னவர், இலங்கை ஒரு சிறிய நாடு, அதில் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், நீங்கள் தமிழிடம் எடுப்பது சரிவராது, நீங்கள் சிங்களவர்களுடன் கலந்து வாழ பழக வேண்டும். இதுதான் அவர் கூறியது. இப்ப நான் கூறினேன் என்றென்றால், நீங்கள் கேளுங்கள், இப்ப சீனாண்ட கப்பல் வருது, அந்த கப்பல் வருது, இந்த கப்பல் வருது, நீங்கள் ஓடித்திருக்கிறீங்க, நீங்களும் சீனாவும் கலந்து கூடி வாழலாம் தானே. ஏன் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு உரிமை தேவை, உங்களுக்கு ஒன்று நாடு தேவை, உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் தேவை, ஏன் நீங்கள் சீனாக்காரனை எதிர்க்கிறீர்கள்? நீங்களும் ஆயுதம் இந்த ஆயுதங்களுக்கு செலவழிக்கிற காசு எல்லாத்தையும் ஒத்திரிய ஏழைகள் இருக்கிறார்கள் கொடுத்து விட்டு, சீனாக்காரன் பாகிஸ்தான்காரனுடன் நீங்கள் ஒன்றாக கலந்து வாழ பழகலாம் தான். இந்த கேள்வியை தான் முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வியோடு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சி இன்று கொண்டு வருவோம். ஆனால் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது, தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சரியான ஒரு கட்டமைப்பினூடாக சரியான விழிப்புணர்வை கொண்டு வரும் பொழுதுதான் இந்த விடயங்கள் யாவுமே, ஏனென்றால் போர்க்காலத்தில் இருந்தவர்கள் எல்லோருடைய நிலைமையும் தாயகத்தில் இருப்பவர்களுடைய நிலைமையிலும் இப்பொழுது வித்தியாசமாக இருக்கின்றது. தமிழ் தேசியம் சிதைந்து போயிருக்கின்றது. அதை சரியாக வழிநடத்துவதற்கு தலைமை இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இவற்றை சரியாக வழிநடத்துவதற்கு கூட்டுத்தலைமை, பொதுவான கொள்கை, பொதுவான கட்டமைப்பு இவற்றினூடாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அந்த விடயங்களை நகர்த்தும் பொழுதுதான் ஜனநாயக வழியில் தங்களுடைய உரிமைக்கான இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி செல்லலாம். இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்தும் பலர் கூறுவது போல் அடிமைகளாக வாழுகின்ற ஒரு நிலைமையைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு பௌத்த நாடாகத்தான் அவர்கள் அந்த முழு நாடையும் பிரகடனப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற விடயங்களும் பலர் கூறியதையும் கேட்டிருந்தேன். சிறப்பாக இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பயணம் தொடர்பாக அவதானித்து அந்த நிலைமைகளை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.